நம்ம தான் இருக்கிறதுல இந்த ஏரியாலே செங்கல்பட்டுக்குள்ளேயே கம்மியாக கொடுக்குற ஒரே ப்ராஜெக்ட் நம்மளோட ப்ராஜெக்ட் தான் ப்ரைஸ் வேல்யூவில் நமக்கு பக்கத்தில் எல்லாமே மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து சதுரடி வித்துட்ருக்காங்க சார் ஸோ அப்படி மல்டி டைம்ஸ் ஓகே ஸோ பத்து மடங்கு பத்து வருஷத்தில் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல ஓகேங்களா ஓகே சார் நீங்களே சொன்னீங்க வரும்போது நிறைய லே அவுட் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுன்னு அப்படி இருக்கும்போது ஏன் அவங்கள்ட்ட தான் ஒரு பிளாட் சூஸ் பண்ணாமல் உங்கள்ட்ட ஒரு பிளாட் நான் சூஸ் பண்ணு என்ன காரணமாக இருக்கும் சார் செங்கல்பட்டு வரைக்கும் ஜிஎஸ்டிலேருந்து ரொம்ப பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு யாராலையும் கொடுக்க முடியாது ஹாய் கேஸ் சென்னையில் எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆட்டோமொபைல் செக்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஐடி எம்ப்ளாய் ஒர்க் பண்ணுற ஐடி பார்க் ஏரியாவாக இருக்கட்டும் இது மூணுக்குமே நடுவால் எனக்கு ஒரு லே அவுட் வேணும்னா ஒரு ஃப்ளாட் நான் ஆசைப்பட்றீங்களா அப்படிப்பட்ட ஒரு அழகான லே அவுட் தான் இப்போ நாங்கள் கொண்டாந்துருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ பக்கத்தில் போய் விசாரித்து பாருங்கள் ஸோ இவங்க கொடுக்குற ரேட்டுக்கு இவர் யாராலுமே கொடுக்க முடியாது அந்தளவுக்கு ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க அதுவும் டிடிசிபி அப்புறங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜிஎஸ்டி பக்கத்தில் மஹேந்திரா வேல் சிட்டியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணுன்னா சிக்ஸ்டி லேக்ஸ் அதாவது அறுபது லட்ச கிட்டே போகுது ஆனால் இங்கே இடத்தோட சொந்த வில்லா நீங்க கட்டினீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு நீங்கள் முடிச்சிடலாம் அதுவும் ஜிஎஸ்டிக்கு ரொம்ப பக்கத்திலேயே ஸோ அப்படி கூடிய இந்த வெளியான சைட் எக்ஸாக்டா எங்க இருக்குது இந்த சைட்டுக்குள்ள என்னென்ன இருக்குது சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன வசதியில் இருக்குது இதை பற்றி நம்ம முழுமையான கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே சார் வந்தாங்க சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ கேட்க போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா போனா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே ஸ்கிரீன் லேம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஓகே ஹாய் சார் ஹலோ வணக்கம் ஓகே சார் சொல்லுங்கள் உங்க பேர் என்ன நம்ம கம்பெனி நேம் என்ன என் பேர் ராஜேஷ் நம்ம ஆபீஸ் பேர் டிஆர்எஃப் சென்னை அண்ணா நகர் திருமுகத்தில் அமைஞ்சிருக்கு அதான் சார் உங்க கம்பெனியில நீங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா ஆமா அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன எங்க இருக்குது இது வந்து இந்த ப்ராஜெக்ட்டோட பேர் வந்து ஷைனோஷர் அப்படின்ட்டு ஓகே ஷைனோஷர் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து விகந்த பார்வை தான் தமிழ் அர்த்தம் ஓகே சார் அப்படி இருக்கும்போது ஸோ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ல நீங்க என்னென்ன அமெனிடிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சார் நம்ம சைட்டை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடுல இருந்து ஆரம்பிச்சு நாற்பது அடி ரோடு வரையும் இருக்கு சைட் ரோடு இருக்கு எல்லாம் மெயின் ரோடா வந்து பாத்தீங்கன்னா அறுபது அடி ரோடு கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாம தனியா இதுல வந்து ஸ்கூலுக்கும் தனியாக இடம் ஒதுக்கி இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஹால் இந்த சைட்டுக்கே மொத்தமா வந்து ஒரு ஹால் மாதிரி வந்து செப்பரேட்டாக கொடுத்திருக்கோம் இது மட்டும் இல்லாம பெரிய அளவுக்கு பார்க் வசதி பண்ணி குடுத்திருக்கோம் இதுல அதே மாதிரி எல்லாத்துலயுமே இப்போவே வந்து தார் சாலை தான் போட்டிருக்கோம் எவ்வளவு பெரிய வண்டி வந்து உங்களுக்கு உள்ள வந்து போனாலும் உங்களுக்கு வந்து அதுக்கான வெயிட் வந்து தாங்குற அளவுக்கு தான் இந்த தார் சாலைய அமைச்சு சூப்பர் ஓகே ஓகே அதே மாதிரி சைட்டோட என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆர்ச் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் சைட்டோட நேமோட போட்டு கொடுத்துருக்கோம் இதில் மட்டும் இல்லாம இதுல எல்லாமே தனித்தனியா ஃபேஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ன்ட்டு அவங்கவுங்களுக்கு ஃபேஸ் தனித்தனியாகவே பிரித்து கொடுத்துருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லாமே மொத்தமாக கணக்கு பண்ணிங்கன்னா இது வந்து ஏழு ஃபேஸ் வரும் இதில் உங்களுக்கு மொத்தமாக ஓகே ஓகே பெரிய ப்ராஜெக்ட் மிக பெரிய ப்ராஜெக்ட் இது சூப்பர் ஓகே ஓகே அதான் கைஸ் ஒரு லே அவுட்டுக்கு என்னென்ன பேசிக் அம்யூனிட்டிஸ் தேவையோ அது எல்லாமே உங்கள் பக்காவை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஓகே சார் அப்படி இருக்கும்போது இந்த லே வந்து என்னென்ன அப்ரூவல் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க

பண்ணோம் ஓகே அப்புறம் ஃபேஸ் டூ வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு ஆவரேஜாக ஆரம்பிச்சோம் ஓகே அப்படியே த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ்ல இப்ப பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ரேட் பாத்தீங்க அப்படின்னா படிப்படியாக வளர்ந்து என்னோட ஏரியால இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுவா வரை சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துலேயும் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மடங்கு இங்கே அதிகமா இருக்கு சார் நாலு மடங்கு இல்லை இல்ல நம்ம தான் இருக்கிறதுல இந்த ஏரியாலே செங்கல்பட்டுக்குள்ளேயே கம்மியா கொடுக்குற ஒரே ப்ராஜெக்ட் நம்மளோட ப்ராஜெக்ட் தான் ப்ரைஸ் வேல்யூல நமக்கு பக்கத்துல எல்லாமே மூவாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து சதுரடி வித்துட்டு இருக்காங்க சார் ஓ அப்படி பார்க்க மல்டிபிளை

தண்ணி ரொம்ப ரொம்ப ஒரு பத்து அடியிலேயே வந்து பேஸாகவே ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு நீர் விட்டு ஒரு இருபது அடிக்கு மேலே போனீங்களாவே நல்ல நீரே இங்கே கிடைக்கும் குடி தண்ணீராகவே இருக்கும் பக்கத்துலலாம் கேணிலாம் இன்னும் மூடாமல் இருக்காங்க விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கான் ஓகே சார் நீங்களே என்ன சொன்னீங்க வரும்போது நிறைய லே அவுட் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுன்னு அப்படி இருக்கும்போது ஏன் அவங்கள்ட்டான் ஒரு பிளாட் சூஸ் பண்ணாமல் உங்கள்ட்ட ஒரு பிளாட் நான் சூஸ் பண்ணு என்ன காரணமாக இருக்கும் சார் செங்கல்பட்டு வரைக்கும் ஜிஎஸ்டிலேருந்து ரொம்ப பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு யாராலையும் கொடுக்க முடியாது சார் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு யாராலையும் கொடுக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம இதோட க்ரோத் தான் சார் நான் சொல்லுவேன் கண்டிப்பா ஓகே ஓகே சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஏன்னா நம்ம எந்த ப்ராஜெக்ட் போனாலும் அவங்க க்ரோத் இருக்கும் க்ரோத் இருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது எதை வச்சு நீங்க க்ரோத் இருக்குன்னு இவ்வளவு கான்பிடென்டா சொல்றீங்க மத்த யாருமே நான் கம்பேர் பண்ணல சார் மத்த எல்லாரும் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த பக்கம் அந்த ப்ராஜெக்ட் வருது இந்த பக்கம் இந்த ப்ராஜெக்ட் வருதுன்னு க்ரோத் ஆகும் சொல்லுவாங்க பட் நான் அதை பத்தி கம்பேர் பண்ணவே இல்ல நான் சொல்றது எங்க ப்ராஜெக்டே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க நாங்க ஒரு காலத்துல வந்து முன்னூத்தி ஐம்பது நானூறு ரூபாய்க்கு அப்படியே படிப்படியா ஏறி வந்து இன்னைக்கு ஆயிரத்தி குடுக்கோத் சார் சூப்பர் நான் எங்களை கம்பேர் பண்ணியதான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம சென்னை சிட்டியை தாண்டி சென்னை சிட்டியை கவர் பண்ணாலும் செங்கல்பட்டு வரைக்குமே இந்த பிரைஸ் வேலைக்கு உங்களால் கண்டிப்பாக இடம் வாங்க முடியாது ஜிஎஸ்டி பக்கத்தில் அது அதுவும் அப்புறவலோட இல்லையா ஓகே சார் ஓகே சார் இவ்வளோ வெளிவாக இருக்க கூடிய இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் வேற என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம இருக்குது கண்டிப்பாக சார் இது நிச்சயமாக வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஒரு சைட்டு டெவலப் ஆகுதுன்னா அதை பற்றி கண்டிப்பாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நியர்பையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் அஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணினா மேந்திரா ஓல் சிட்டி இல்லைன்னா ஓகே ஓகே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேயே இருக்கு சார் உங்களுக்கு நம்ம லேண்ட்மார்க் தான் லேண்ட்மார்க்கே அது அது மட்டும் இல்லாம நீங்க இன்னொன்னு பாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கத்துல இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க எஸ்ஆர்எம்ல எல்லா காலேஜ் வசதியுமே இருக்கு ஹாஸ்பிடல் இருக்கு மருத்துவ எல்லா வசதியுமே இருக்கு அதுக்கு மட்டும் இல்லாம ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இங்க சொல்ல ஏதாவது கொட்டி கிடக்குது இந்த ஏரியா பொறுத்தவரை வேலை வாய்ப்பு உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு நாலஞ்சு கம்பெனி மட்டும் சொல்றேன் பாருங்க மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இன்னைக்கு இருக்க சாஃப்ட்வேர் எல்லா கம்பெனியுமே அங்கதான் தான் இருக்காங்க அங்கிருந்து கொஞ்சம் தூரம் அப்படி போனி சென்னை மார்க்குமா போயிட்டீங்க அப்படின்னா ஜோகோ ஒரு ஐடி பார்க் உண்டு சார் வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் தான் இருக்காங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது இந்த பக்கம் நம்ம சைட்ல இருந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணி போனீங்க அப்படின்னா உரகடம் ரீச் பண்ணிடலாம் சார் எல்லா ஆட்டோமொபைல் செக்ஷனுமே அந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் வந்து உர வந்து டைட்டில் பார்க் வருதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு இதுவும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இங்க கொட்டி கிடைக்கும் சார் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் ஓகே அது மட்டும் இல்லாம ஸோ ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்குமே இந்த இடம் சென்டர் தாங்க இருக்கும் சோகி சார் பொழுது நம்ம சைட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் எப்படி சார் ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம் வடகால் அப்படின்னா அப்படின்னாவே தாம்பரத்துல இருந்து நீங்க நேர்முகமாவே பஸ் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாம மகேந்திரா வேர்ல்ட் சிட்டின்றது பெரிய லேண்ட்மார்க் உங்களுக்கு ஆமா எல்லா பஸ்மே எல்லா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நிறுத்திடுவாங்க ஒரே ரோடு தான் அங்கிருந்து நேர்முகமா வந்தா நம்மளோட சைட் ஸ்ட்ரீட்டோட ஆர்ச்சு தான் லாஸ்ட் டிட் எண்ட் வந்து முடியும் இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு சிங்கப்பெருமாள் கோயில் பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அந்த பிரிட்ஜ் ஒர்க்லேருந்து நம்மளுக்கு நம்ம சைட்டுக்கு வந்து கனெக்டிவிட்டி ரோடு வந்து ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிறது கனெக்டிவிட்டி ரோடு இருக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட வேல்யூ நான் சொல்லணும் அவசியம் இல்லை சார் ஆட்டோமேட்டிக்காக டபுள் ஆகிடும் சார் ஸோ கரெக்டாக பத்து வருஷத்துக்கு முன்னாடி முந்நூத்தி ஐம்பது செல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுவா செல் பண்ணிட்டு இது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட வேல்யூ அப்படியே டபுள் ஆகும் ஸோ ஆயிரத்தி இரநூறு அப்படின்னு ரெண்டாயிரத்தி நானூறு மூவாயிரம் வாய்ப்பு இருக்குது எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு இங்க புக் பண்ண பாருங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஆயிரத்தி இரநூறுவான்ட்டு இவங்க தான் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்ற ப்ராஜெக்ட் ரூபான்னு செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பத்து வருஷத்தில் டென் டைம் மல்டிப்ளை இந்த ப்ராஜெக்ட்டோட வேல்யூ அப்போ எந்த அளவுக்கு இந்த பிரிட்ஜ் ஒர்க்கு மற்ற இதெல்லாம் முடிஞ்சுனா எந்த அளவுக்கு இதோட க்ரோத் இன்னும் அதிகமாக இருக்கும்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே சார் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ரூபா செல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ நீங்கள் பிளாட்ஃபார்ம் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கேட்டு தரீங்களா சார் வில்லா டைப் வந்து அவைலபிள் கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் வந்து கன்செஷன் பிளான் கொடுக்குறோம் அவங்க கூட நின்று சப்போர்ட் பண்ணி பண்ணி தரோம் கண்டிப்பாக ஒரு ஒரு ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷம் லோன் போட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க கையெழுப்பம் பண்ணால் கூட அடுத்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க லோன் ப்ராஜெக்ட் வந்து நாங்களே பண்ணி நாங்களே கன்செஷன் பண்ணி தரோம் சார் உதாரணத்துக்கு நம்ம சைட்டில் நீங்கள் ஒரு வீடு கூட பார்க்கலாம் அந்த வீடு நாங்கள் தான் சார் பண்ணி கொடுத்துருங்க சார் ஓகே ஓகே சூப்பர் சார் சூப்பர் சார் 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 அப்படி இருக்கும்போது ஸோ இவ்வளோ வெளிவாக இருக்கும் இந்த சைட்டுக்கு நீங்கள் சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா சார் கண்டிப்பாக சார் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஏன்னா ஃபேமிலியில் டிசிஷன் அத்தாரிட்டின்னு ஒருத்தர் ரெண்டு பேர் மாறி மாறி ஹஸ்பண்ட் இருப்பாங்க ஒய்ஃப் இருப்பாங்க பசங்களுக்காக வாங்குறவங்களும் இருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறவங்களும் இருப்பாங்க ஒரு ஐடியாவில் இருப்பாங்க அப்போ ஒரு ஃபேமிலியாக வந்து பார்த்தாங்கன்னா ஒரு தெளிவு பறந்துடும் அவங்களுக்கு கண்டிப்பாக சரிங்க நான் சொல்கிறேன் எல்லாமே இருக்கா சுற்றி நான் சொன்ன வார்த்தைகள் நான் சொன்ன விஷயம் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிட்டே வந்து வாங்கலாம் அப்படின்னு போனது நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தருவோம் அவங்க ஃபேமிலியோட வந்து கூட நம்ம இடத்த பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் சார் அதான் கை நீங்கள் ஃபேமிலியோடு வர்றாருந்தா இவங்க தரப்புலேருந்து சைட் சீட்டும் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க ஓகே சார் அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் சிலர் வந்து பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தைக்காண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டி ஒரு லேண்ட் வாங்கி போடுவாங்க கண்டிப்பா அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க எதிர்காலத்திற்காக வேண்டி அந்த பிளாட்டை அவங்க ரீசேல் பண்றாங்கன்னா உங்க சைட் நீங்க கண்டிப்பா பண்ணி வாங்குறவங்க யாருமே இது வரைக்கும் ரீசேலுக்கு வரவே மாட்டாங்க ஏன் சொல்ற அப்படின்னா சென்னையை சார்ந்து ரொம்ப நியர்பை ஜிஎஸ்டியை சார்ந்து ரொம்ப நியர்பையில் இன்னைக்கு இடம் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிமாதான் அதனால் இதில் வாங்குறவங்க எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னா லட்சத்தில் போட்டு கோடியாக சம்பாதிப்பாங்க நிச்சயமா நிச்சயமா இல்லையா சரி ஓகே சார் ஸோ எங்களுக்கு இந்த எல்லா டவுட்னு நாங்கள் கேட்டுவிட்டோம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க சரி ஓகே சார் இது இல்லாமல் நீங்கள் வேறு சொல்ல வேண்டியது இருக்கா சார் கண்டிப்பா இன்னொரு ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்றேன் நானு நம்ம சைட்ல இருந்து ரொம்ப நியர்பையா பாத்தீங்கன்னா ஆத்தூர் அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு வில்லிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன் நம்ம சைட்டுக்குள்ளே இருந்தே போலாம் இது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டில மகேந்திரா வேர்ல் சிட்டி கிட்ட வந்து பரனூர் அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு உங்களுக்கு நியர்பை வந்து மகேந்திரா வேர்ல் சிட்டியை தாண்டி இந்த பக்கம் லெஃப்ட்டில் வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு சிங்கப்பூர்மால் கோயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷனும் வெறும் ரெண்டு மூணு நாலு நிமிஷத்துல நீங்க ரீச் பண்ணிடலாம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்திலயுமே அது மட்டும் இல்லாம இந்த ஏரியா வளர்ந்துருக்குன்ற ஒரு முக்கிய காரணம் என்ன சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டிமார்ட் மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் நம்ம சைட்டுக்கு முன்னாடியே வந்திருக்கு சார் நீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சைட்டுக்கு முன்னாடியே வந்திருக்கு இதுவும் இன்னொரு பெரிய விஷயமா சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஆறு வழி சாலை போட்டுட்ருக்காங்க மகாபலி போர்த்துலேருந்து எண்ணூர் போர்ட் வரையும் இருக்காங்க அந்த சாலை பெங்களூர் பெங்களூர் சாலையை டச் பண்ணி புதிய ஏர்போர்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த ஏர்போர்ட்டுக்கு பயணம் இருக்குது அந்த ரோடு கனெக்டிவிட்டி பிடிக்கிறதுக்கு நம்ம சைட்லேருந்து ரூட் இருக்குது சார் ஓகே ஓகே அதாவது பிற்காலத்தில் ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க நம்ம சைட்லேருந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அக்சஸ் பண்ணிக்கலாம் சார் ஓகே ஸோ அதாங்க ஸோ முதல் சொன்ன மாதிரி தான் எங்களுக்குள்ளே எல்லா டவுட்டுமே நாங்கள் கேட்டுவிட்டோம் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குகிற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான் என்னம்போன் வாழ்க்கை நன்றி